ஸோ வெல்கம் பேக் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, பிக் பாஸ் டே 16 ஒரு ஷோ வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம கூல் சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜோசியம் பண்றங்கிற பேர்ல நிறைய விஷயங்கள் பண்ணாரு. ஸோ அதெல்லாம் என்னென்ன ட்ரோல் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்தோம்னா. வீடியோக்குள்ள போறதுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அனுப்புறோம். வீடியோக்குள்ள போயிடலாமா? செம்மையா இருந்துச்சுக்கான பிக் பாஸ் எபிசோட். நேற்று கூல் சுரேஷ் அவருடைய ஃபார்ம் கொண்டா நினைக்கிறேன். யார்கிட்டயுமே வந்து ரொம்ப கனெக்ட் ஆகாது. இப்படியே பார்த்துட்டு இப்படி ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிறேன், ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகாது. மிக்சம் கூட பேசிட்டு இருந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்ல இருந்து ஜோதிகா வரைக்கும் அத்தனை பேருக்கு நாம தான் ஆஸ்தானம். ஜோதிட நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் கரெக்டா சொல்றேன். ப்ளூ கலர் பனியன் போட்ட தம்பி எல்லாருக்கும் வாயில தான் சனி இருக்கான், ஆனா உங்களுக்கு கார்ல சனி இருக்கு. ரோஸ் கலர் பனியன் போட்டா தங்கச்சி அந்த மீனை எடுத்து தரையில போட்டவனா எப்படி துள்ளி குதிக்குமோ அந்த மாதிரி சல்லி கூட குதிக்கல. கட்டம் போட்ட சட்டம் உள்ள பூச நட்சத்திரம் உள்ள நேயர்களே, நீ நல்லா வெங்காயம் விட்டுறீங்க, உங்களுக்கு பல தரம் சொல்ல வாயில பசுமை வச்சு தைக்க அப்புறம் பஞ்சாயத்து இருக்குல்ல. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவனை ரெண்டு சொல்லிட்டு உள்ள கூட போயிருவேன்.
அவங்க கலாச்சாரம் நினைச்சாலுதாங்க அப்படியே மாத்திட்டாங்க. ஊரே சிரிச்சிட்டு இருக்கு. சாப்பாடுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். சாப்பிடுறதுக்காக நிறைய பேர் வீட்டுல போய் நின்றுருக்கேன். ரமேஷ்னு ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்திருக்காரு, பிச்சை எடுக்கிறவரு. எப்போ வீட்டை விட்டு அனுப்பிட்டாலுமே நான் அவரோட தான் தங்கியிருக்கேன். அவர் வந்து அவர் பிச்சை எடுக்கிற சாப்பாடு எல்லாம் எனக்கு கொடுப்பாரு. நல்லா சாப்பாடு திருப்தியா சாப்பிட்டுருக்கேன். தாண்டி இருக்கிறேன் மாட்டு குயிலையும் பாதையில வடமடுக்கும் பாம்புகள் நெளித்திருக்கின்றன. சோதனை மீறி சென்றால் வேதனை, அதையும் தாண்டி வந்தால் சாதனை சாதனை. எனக்கு வந்து கோவம் மட்டும்தான். எனக்கு இந்த சினிமாவோ இப்ப நான் இந்த இருக்க இடமும் வந்து லவ்வோ பேஷனா என்னால பாக்கவே முடியல. எனக்கு வெறி மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா நான் ஒரு உயரத்துக்கு போவேன். அந்த உயரத்துக்கான காரணமா அதோட அடிப்படை ஸ்டார்டிங்கா இந்த பிக் பாஸ் பாக்குறேன். உனக்கு என்னடா குறைச்சல? உனக்கு என்ன குறை? அழகு இல்லையா, அறிவு இல்லையா? நீ எல்லாம் நல்லா வரணும்டா, நல்லா வரணும். உற்றுவானா இந்த பார்த்தா? ஒரு பெண் போட போவேன். காலையில மாசம் வந்து 100 ரூபாய் தான் சம்பளம். அப்படிலாம் நான் கஷ்டப்பட்டுதான் வரல. இவ்வளவு சோகத்தையும் உள்ள வச்சுட்டு இத்தனை நாளும் எப்படி இப்ப உன்னால சிரிக்க முடிஞ்சது? இப்ப அழுதது அவன் இல்ல, அவன் கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. சூப்பரா போச்சு இன்னைக்கு எபிசோடு. பார்க்கலாம் நாளைக்கு எபிசோட்ல என்ன இருக்கும். நம்ம குறிப்பா எமோஷனல் 2 வாரத்துக்கு அப்புறம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. அந்த ஃபைட்டு அந்த பூர்ணிமாக்கும் விஷ்ணுக்கும் அது இன்னைக்கு கண்டினியூ ஆகும் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.